சர்வ வல்லமையுடைய தேவனுடைய நாமத்திற்கு என்றைக்கும் துதியும் கனமும் உண்டாவதாக. வந்திருக்கிறோம் ஒவ்வொருவரையும் ஆண்டவரும் இரட்சகருமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை அவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நாம் கர்த்தரின் பந்திக்குள்ளாக செல்வதற்கு முன்பதாக சில வசனங்களை வாசித்து ஒரு 5 நிமிடங்கள் நாம் நம்முடைய சிந்தைகளை திருப்பி என்பதாக நாம் பந்திக்குள்ளாக செல்லலாம் என விருப்பப்படுகிறேன். ஒவ்வொரு வாரமும் நாம் நினைவு கூறுகிற அதே வசனங்கள், அதே எண்ணங்கள் இந்த வேளையிலும் நாம் அவருக்கு முன்பதாக திருப்போம். கர்த்தருடைய பந்தி அவரை, இயேசு கிறிஸ்துவை நினைவு கூறுவதற்கும் அவரை தெரிவிக்கிறதற்கும் அவர் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார் என்பதை தெரிவிக்கிறதற்கும் நினைவு கூறுவதற்கும் ஒரு பந்தியாக இருக்கிறது. 1 கொரிந்தியர் 5 அதிகாரம் எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 5 அதிகாரம் அதன் 7வது வசனத்தை வாசியுங்கள். நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. அவரை நினைவு கூறுவதற்காக இந்த வேளையில் நாம் வந்திருக்கிறோம். நாம் நன்மைகளை செய்த பொழுதோ, நாம் பரிசுத்தவான்களாக இருக்கும் பொழுதோ, எல்லாமே தேவனுக்கென்று நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்த பொழுதோ அவர் நமக்காக மரித்து நமக்காக நம்முடைய பாவங்களை அவர் கழுவவில்லை. நாம் பாவிகளாக இருக்கும் பொழுதே, நாம் முழுவதுமாக அவரை அறியாமல் இருக்கும் பொழுதே, இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த உயிரை கொடுத்து தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றினார். அவருடைய அப்பாவாகிய தேவன் அவருக்கு என்ன செய்ய சொன்னாரோ, என்ன திட்டம் வைத்தாரோ, தேவனுடைய சித்தம் அவருடைய வாழ்க்கையில் என்னவோ, அதை இயேசு கிறிஸ்து முழுவதுமாக அவருடைய மரண பரியந்தம், சிலுவையின் மரண பரியந்தமும் அவர் செய்து முடித்தார் என்பதை ஒவ்வொரு வாரமும் நாம் நினைவு கூறுகிறோம். இந்த வாரத்திலும் அவரை நினைவு கூறுவதற்காக இந்த பந்தியில் நாம் வந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து முழுவதுமாக தேவனுடைய சித்தத்திற்கு இணங்க எல்லாவற்றையும் செய்து முடித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து இந்த நாளிலும் நம் மத்தியில் உயிரோடு இருக்கிறார். அவரை நினைவு கூறுவதற்கு இந்த பந்தியில் நாம் வந்திருக்கிறோம். தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு சுலபமாக அவருக்கு இருந்ததா? எல்லாமே லெகுவாக அவர் முடித்து விட்டாரா என்றால் இல்லை. போன வாரத்தில், மன்னிக்கவும், 2 வாரம் முன்பதாகவும் நாம் முழுவதுமாக என்னென்ன நடந்தது என்பதை ஒவ்வொரு வசனமாக நாம் வாசித்து கேட்டோம். அவர் கேலி செய்யப்பட்டார், துப்பப்பட்டார், அடிக்கப்பட்டார், முள்கிரீடம் சூட்டப்பட்டது, அதையெல்லாம் அவர் சகித்து தாங்கிக் கொண்டு, தேவனுடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில் இதுவாக இருக்கிறது, இதை நான் செய்ய வேண்டும், தேவன் அதற்காக என்னை அனுப்பினார் என்று இயேசு கிறிஸ்து அதை முழுவதுமாக, நாம் பாவிகளாக இருக்கும் பொழுது நம்மளுடைய பாவங்கள் கழுவப்பட அவர் நமக்காக சிலுவையில் அறையப்பட்டார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். நமக்கு முன்மாதிரியாக இருக்கிற அந்த கிறிஸ்து நமக்கு காட்டி போன அந்த ஒரு வாழ்க்கை அப்படியாக இருந்தது என்றால், கிறிஸ்தவத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ளும் பொழுது நமக்கு ஒரு சின்ன சிறிய கஷ்டம் வந்தாலும் கிறிஸ்தவத்தை விடுகிறோமா அல்லது கிறிஸ்தவத்தில் நாம் நிலைத்து நிற்கிறோமா, நம்முடைய வாழ்க்கை எப்படியாக இருக்கிறது என்பதையும் இந்த வேளையில் நம்மளை நாமே கேட்டுக்கொள்கிற ஒரு கேள்வியாக உங்கள் முன்பதாக நான் வைக்கிறேன். இயேசு கிறிஸ்து கேலி செய்யப்பட்டார், துப்பப்பட்டார், அடிக்கப்பட்டார், ஆனாலும் தேவனுடைய சித்தம் அவருக்கு பிரதானமாக இருந்தது. அதை நிறைவேற்றி சிலுவையின் மரண பரியந்தமும் அவர் நிறைவேற்றினார் என்பதை நாம் வாசிக்கிறோம். ரோமர் 5:8 மறுபடியும் நான் நினைவு கூட்டுவதற்காக இந்த வசனத்தை வாசிக்கிறேன். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் தம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். நம்மளுடைய வாழ்க்கை எப்படியாக இருக்கிறது,
இயேசு கிறிஸ்துவை முன்மாதிரியாக வைத்திருக்கிறோமா? அவரை நினைவு கூறுகிறோம் ஒவ்வொரு வாரமும். ஆனால் அதே மாதிரி நாம் செய்கிறோமா? அவருடைய வாழ்க்கை நம்மளுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கிறது? நம்மளுடைய வாழ்க்கை அவருடைய வாழ்க்கைக்கு இணங்க இருக்கிறதா? அல்லது அவர் வேறொரு செயலை காட்டி கொண்டார், என்னுடைய வாழ்க்கை வேறொரு விதமாக இருக்கிறதா என்பதை நாம் ஒவ்வொருவரும் கேட்டுக்கொள்கிற ஒரு கேள்வியாகவும் இந்த வேளையில் வைக்கிறேன். 1 யோவான் 1:9 அதன் 9வது வசனத்தை கூட எடுத்தவர்கள் வாசிக்கலாம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். அப்பேற்பட்ட ஒரு வல்லமை உள்ள தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அவருடைய பிள்ளைகளாக நாம் மாறுவதற்கு, அவருடைய பிள்ளைகளாக நாம் இருப்பதற்கு, தேவனை அப்பா பிதாவே என்று கூப்பிடுவதற்கு இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், சிலுவையின் மரண பரியந்தம், அவர் தேவனுடைய சித்திரத்திற்கு இணங்கினதினால் நாம் இந்த வேளையில் தேவனை அப்பா பிதாவே என்று அவரை உரிமையோடு கூப்பிடுவதற்கு, ஜெபிப்பதற்கு, நம்மளுடைய பாவங்களை அவர் கழுவுவதற்கு நாம் வாசித்த மாதிரி 1 யோவான் 1:9 நம்மளுடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியுள்ளவராய் இருக்கிறார். அப்பேற்பட்ட தேவனை துதிப்பதற்கு இயேசு கிறிஸ்து நமக்கு வழி வைத்து போயிருக்கிறார். அவரை நினைவு கூறுவதற்கு இந்த பந்தியில் நாம் பங்கு பெறுகிறோம். வைக்கப்பட்டிருக்கிற அப்பம் அவருடைய சரீரத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டது. அவரை நினைவு கூறுவதற்காக வைக்கப்பட்டிருக்கிற அப்பம், வைக்கப்பட்டிருக்கிற திராட்சரசம் புதிய உடன்படிக்கைக்கு அடையாளமாக, அவர் சிந்தின இரத்தத்தினால் புதிய உடன்படிக்கைக்குள்ளாக நாம் ஆனோம், அதற்கு அடையாளமாக வைக்கப்பட்டிருக்கிறது. பாத்திரத்துவம் அபாத்திரமாக நாம் பங்கு பெறாமல், அதற்கு என்னவென்று அர்த்தமே புரியாமல், இதில் நான் எதற்கு பங்கு பெறுகிறேன் என்று இல்லாமல் புரிந்ததோடு ஒவ்வொரு வாரமும் நாம் பாத்திரமாக கடைபிடிக்கிறோம். இந்த வாரத்திலும் நம்மளுடைய சிந்தைகளை நேராக திருப்பி நாம் பந்தியில் பங்கு பெறுவோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.